போச்சு. போன மாசத்துல ரிலீஸ் ஆகிட்டு அடுத்த மாசம் ரிலீஸ் ஆச்சு. என்னன்னா தியேட்டர் கிடைக்காது. அதனால இந்த பெரிய படங்களுக்கான மவுஸ் என்ன இருக்கு? நான் நினைச்சேன் ஓடிடி வந்ததுக்கு பிறகு அந்த மவுஸ் வந்து ஓடிடியில ஒர்க் அவுட் ஆகாது. ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் நல்ல படங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கும். நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓடிடியில கூட பாத்தீங்கன்னா இப்ப விஜய் படமும் அஜித் படம் தான் முன்னணியில இருந்து வாங்க. கேட்டா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமா வரணும்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா சினிமா வந்து இந்த திரையரங்குல இருந்து போய் ஓடிடிட்ட போய் மாட்டிடுது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை என்ன மாதிரியான கலைஞர்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால பெரிய படங்கள் வரும்போது நாங்கள் வெயிட் பண்ணி எந்த கேப்ல நம்ம படத்தை என்ன போன்ற நிறைய கலைஞர்கள் விற்பனை செய்ய முடியல சொல்லாமே தவிர சின்ன படமோ பெரிய படமோ புதிய பாதைங்கிறது ரொம்ப சின்ன படம் தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கணும்னு வந்திருக்க முடியாது. இன்னைக்கு லவ் டுடேங்கிற ஒரு படம் வந்து ஆரம்பிக்கும் போது அது சின்ன படம் தான். அதனால சின்ன படங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு திரையுலகத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போறது வந்து சின்ன படங்கள் தான். அதனால இந்த குறைந்த சில நான் என்ன சொல்லுவேன்னா, குறைந்த செலவுல நல்ல படங்கள் எடுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் இந்த இளைஞர்களுக்கான வழிகாட்டியா இருக்கும். எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. லோகேஷன் கூட பாத்தீங்கன்னா மாணாக்கன் ஒரு படம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய படங்கள் பண்றாரு தவிர முதல்ல பண்ணும்போது அது சின்ன படம் தான். அதனால சின்ன படங்கள் தவிர்க்க முடியாது. அதுதான் வந்து சினிமாவுக்கான வளர்ச்சி.